हाई स्टूडेंट्स, एक्सरसाइज 2.2 क्वेश्चन नंबर 1। एवल्यूएट द फॉलोइंग इफ इजेड इज ईक्वल टू 5 - 2i अंड डब्ल्यू इज ईक्वल टू -1 + 3i। கீழே என்ன கொடுத்துருக்காங்க, 6 ரோமன் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னது, ஜெட் ப்ளஸ் டபிள்யூ காம்பினேஷனில் 6 காம்பினேஷன்ஸ் கொடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, க்வெஸ்சன் நம்பர் 1 சொல்யூஷனில் ஜெட் ப்ளஸ் டபிள்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெட் ப்ளஸ் டபிள்யூ, ஸோ ஜெட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5 - 2i கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டபிள்யூ. ஸோ ப்ளஸ் இருக்குங்காட்டி ப்ளஸ், டபிள்யூவில் என்ன இருக்குது, -1 + 3i. Therefore, 5 - 2i +(-1) + (+)+3i. இப்போ 5 - 1 எவ்வளோ, 4. இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், அப்போ கிரேட்டர் நம்பர் வந்து ப்ளஸ். ஸோ அப்போ 3i-ல 2i போச்சுன்னா i. ஸோ திஸ் இஸ் த ஜெட் ப்ளஸ் டபிள்யூ. ஓகே, நான் கோ டு க்வெஸ்சன் நம்பர் 2. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 2 சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஜெட் மைனஸ் ஐ டபிள்யூ கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஜெட் வேல்யூ, 5 - 2i -i இன்டு டபிள்யூ என்னது, -1 + 3i. ஓகே, ஸோ 5 - 2i -i இன்டு -1 -(-) + (i)(1i). ஸோ -(+) - 3i இன்டு i, 3i square. ஸோ 5 - 2i +i -i square வேல்யூ -1 -1 × 3. ஸோ 5 - 2i-ல ஒரு i போச்சுன்னா -i + 3. தேர்ஃபோர் 8 - i. ஓகே, அவள் க்வெஸ்சன் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க, 2z + 3w கொடுத்துருக்காங்க, ரைட். ஓகே, அப்போ 2 times of z, 2 × z வந்து 5 - 2i. ஸோ 5 - 2i + 3 × w எவ்வளோ, -1 + 3i. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணிடுவோம், 2 5 = 10, 2 2 = 4 4i +(+)-, 3 × 1 = 3, +(+)+, 3 × 3 = 9i. ஓகே, ஸோ தெர்ஃபோர் 10 - 3 எவ்வளோ, 7 +(9i - 4i) + 5i. ஓகே, நவ க்வெஸ்சன் நம்பர் 4. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க, zw கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட் இஸ் இஸ் இட், 5 - 2i -1 + 3i. இப்போ என்ன பண்ணுறதுனா மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இந்த எலிமெண்ட்டோட, அப்புறம் இந்த எலிமெண்ட்டோட. ஸோ -5 + 15i. ஸோ இதை எடுத்து பண்ணணும், -(-) + 2i × 1 = 2i -(+)-, 2 × 3 = 6, i² வேல்யூ -1. ஸோ -5, ஸோ இங்கே +(+)-17i + 6. தெர்ஃபோர் 1 + 17i. ஓகே, நவ க்வெஸ்சன் நம்பர் 5. க்வெஸ்சன் நம்பர் 5 விச் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, z² + 2zw + w². ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க a² + 2ab + b², அதுதான் நெக்ஸ்ட் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டுனது z + w². ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா அதே சேம் ஆன்சர் தான் இதுக்கு வரும். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ z + w என்னது, z + w ஆல்ரெடி நம்ம போட்டோம். என்னென்னு போட்டோம், நம்ம இன்னொரு வாட்டி போட்டு பார்த்துருவோம். ஸோ 5 - 2i -i + 3i. அப்போ என்ன ஆகும், சாரி -1. ஸோ 5 - 4 இது +i த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும், 16 + 2 × 4 × i
प्लस आई स्क्वायर, 16 प्लस 8 आई माइनस 1, अपो 15 प्लस 8. सो अपने वो नमक फिफ्त को सिक्स्थ को विल बी द सेम आंसर. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்குறது இங்கே எல்லா பேட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது சேம் ஃபார்முலா. அப்போ இது சேம் ஆன்சர் வில் கம் ஃபார் திஸ் க்வெஸ்சன் ஆல்சோ. ஓகே.